அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தனது தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார்கள். அந்த வகையில் அந்த மருத்துவமனை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு சுகாதார மருத்துவ சேவை ஆற்றுகிற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 5 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த மருத்துவமனைக்கு சுற்றுச்சுவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே பணியாற்றுகிற மருத்துவ பெருமக்களால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனைக்கு தரை காங்கிரீட் தரை போட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் குடிநீர் இணைப்பும் அந்த குடிநீரை சேமித்து வைக்கிற கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்றும் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஏற்கனவே 3 ஆண் செவிலியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு பெண் செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செவிலியர்கள் தங்குவதற்கான குடியிருப்பு வசதியும் வேண்டும் என்கின்ற நிலையும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இங்கே மகப்பேறுக்காக 5 படுக்கைகள் மட்டுமே இருக்கிறது. அது இங்கே இருக்கிற மக்கள் தொகையின் அடிப்படைக்கு ஏற்ப போதாது என்கின்ற நிலையில் இன்னமும் ஒரு 10 படுக்கைகளுடனான அறை ஒன்று கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர்களின் இந்த மருத்துவமனை விரிவாக்கம் சம்பந்தமான விருப்பத்தை கோரிக்கையை அவர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த நிதியாண்டிலேயே இங்கே செவிலியர் குடியிருப்புக்கான ஒரு குடியிருப்பு ஒன்றும் பெண் செவிலியர்களை பணி நியமனம் செய்வதற்கான அந்த பணி ஒன்றும் அதேபோல் இந்த 5 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த மருத்துவமனைக்கு அக்கம் பக்கத்திலே முட்புதர்கள் நிறைந்திருக்கிற காரணத்தினால் பாம்புகள் போன்ற பாம்புகளின் தொல்லையும் இருக்கிற அந்த சூழலில் இங்கே சுற்றுச்சுவர் வேண்டும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் சுற்றுச்சுவர் போன்ற பல்வேறு வசதிகள் மிக விரைவில் செய்து தடப்படவிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து வரைபடங்களை தயார் செய்ய இருக்கிறார்கள். அதேபோல் துறையின் உயர் அலுவலர்கள் டிபிஹெச் போன்றவர்களும் வந்திருக்கிறார்கள். என்ஹெச்எம் திட்ட இயக்குநர் இடத்திலும் இது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இங்கே இந்த மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்புகள் செய்யப்படவிருக்கிறது. அதோடு பக்கத்தில் இருக்கிற சித்தலப்பாக்கம் ஊராட்சியை பொறுத்தவரை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அங்கே ஆய்வுக்கு சென்றபோது அவரிடத்தில் விடுத்த கோரிக்கையை ஏற்று 3 இடங்களில் 1.5 லட்சம் செலவில் உயர் கோபுர மின் விளக்குகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்படவிருக்கிறது. அதோடு அதே சித்தலப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இணை நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சமூக நலக்கூடம் ஒன்று கட்டியிருக்கிறார். அதுவும் இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக சென்னையில் இருக்கிற குடிசை பகுதி மக்களை இங்கே கொண்டு வந்து குவிப்பதில் காட்டிய அக்கறை கடந்த ஆட்சியாளர்களுக்கு இங்கே அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் கொஞ்சமும் காட்டவில்லை என்பது இந்த மருத்துவமனையின் அவலத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். சுற்றிலும் முட்புதர்கள் மண்டி கிடக்கிற இந்த மருத்துவமனைக்கு எப்படி மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பது கூட சற்றும் யோசிக்காமல் ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியை நகர்த்தியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த மருத்துவமனையை உடனடியாக மேம்படுத்தி தருகிற பணியினை
துறை செய்யும் என்கின்ற அந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இந்த பகுதியில் மட்டுமே 14 இடங்களில் தடுப்பூசி மையங்கள் செயல்படுத்தப்படவிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே நாளில் ஒரு 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்கின்ற இலக்கை நிர்ணயித்து அதற்கான அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு வார காலமாக இந்த துறைக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 40,000 முகாம்கள் நாளை ஒரே நாளில் நடத்தப்படவிருக்கிறது. இந்திய வரலாற்றில் ஒரு 7.25 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தில் 6 கோடி பேர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய அளவுக்கான ஒரு மாநிலத்தில் 40,000 மருத்துவ அந்த தடுப்பூசி முகாம்கள் என்பது மிக அதிகபட்சமான ஒன்று. அது நாளை இங்கே நடைபெறவிருக்கிறது. அந்த சரித்திர சாதனையில் ஒரு 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி என்கின்ற இலக்கோடு இந்த துறை பயணித்து கொண்டிருக்கிறது. எனவே நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணிக்குள் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி என்கின்ற இலக்கோடு 40 லட்சம் தடுப்பூசி முகாம்கள் தமிழகம் முழுவதிலும் நடைபெறவிருக்கிறது. இன்று வரை தமிழகத்தை பொறுத்தவரை 3,72,35,006 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. நாளை நிச்சயம் அது 4 கோடியை எட்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மிக விரைவில் இந்த தடுப்பூசி மட்டுமே இந்த பெரும் தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்கான ஒரே தீர்வு என்பதை அனைவருமே உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் அண்மையில் நானும் துறையின் அலுவலர்களும் டெல்லிக்கு சென்றிருந்த போது மருத்துவத்துறையின் உயர் அலுவலர்கள் டெல்லியிலே எங்கள் இடத்தில் சொன்னது, தடுப்பூசி 2 தவணையும் செலுத்தி கொண்டால் 97.5% நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகும், உயிர் பயம் இருக்காது என்கின்ற அளவிலான ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த தடுப்பூசி போடும் பணியினை தீவிரப்படுத்திட வேண்டும் என்று சொல்லி வாரத்திற்கு ஒரு மெகா இந்த தடுப்பூசி முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாளை முதல் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவிருக்கிறது. அதில் 40,000 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இன்னொரு மிக மகிழ்ச்சியான நாள், கடந்த மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமனப்பள்ளி என்கின்ற இடத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்த நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், இரண்டும் சேர்ந்து பாதிப்புக்குள்ளானவர்கள், பேலியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்கள் நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் வீட்டிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள், முடக்கவாதம் போன்ற பல்வேறு நிலைகளில் பிசியோதெரப்பி சிகிச்சை வேண்டிக் கொண்டிருந்தவர்கள், டயாலிசிஸ் என்கின்ற வகையிலான அந்த மருத்துவ சேவை தேவைப்படுபவர்களை வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பதும் மருந்துகள் அளிப்பதுமான ஒரு மகத்தான திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. தொடங்கி இந்த 1 மாத காலத்தில் இன்று காலை 7 மணி வரை 4,07,632 பேர் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த 4,07,632 பேரில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் 119,456 பேரும், உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் 179,738 பேரும், இந்த 2 நோய்களினாலும் பாதிக்கப்பட்ட 81,588 பேர் வீடுகளிலே மருந்து மாத்திரைகள் வாங்க முடியாத நிலையில், பொது முடக்கங்களினால் போக்குவரத்து முடக்கம் போன்ற நிலைகளில் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள முடியாமல் இந்த நோய்களினால் அவதிப்பட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக 4,07,000 பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த திட்டம் தொடர்ந்து தினந்தோறும் 12-13,000 பேர் வரை பயன்பட்டு வருகிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக விரைவில் இது 1 கோடியை எட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நிதிநிலை அறிக்கையில் இதற்கு கூடுதலான பணியாளர்களை நியமிக்கிற அந்த தீர்மானங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள்லாம் விரைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இது தினந்தோறும் ஒரு 30-40,000 பேர் இதில் பயன்பெறுகிற வகையில் பயனாளிகள் கண்டறியப்படவிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற 385 பிளாக்குகளில் இப்பொழுது 50 பிளாக்குகளில் மட்டுமே இந்த மக்களை தேடி மருத்துவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவில் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் இந்த மக்களை தேடி மருத்துவம் செல்லும் போது 1 கோடி அளவிலான மக்கள் இதில் பயன்பெறவிருக்கிறார்கள்.
தொடர்ந்து தமிழக அரசு நீட் தேர்வுக்கு எதிராக நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நிலையில நாளைக்கு நீட் தேர்வு நடக்குது, எந்த மாதிரியான ஏற்பாடுகள் நம்ம? நீட் தேர்வில் வந்து அதாவது ஒரு யாரும் எதிர்பார்க்கவே முடியாத, அதை தமிழக அரசு விரும்பாத, குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அந்த மனதுக்கு ஒப்புதல் இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் அது நடைபெறுகிறது. நாளை மறுநாள் சட்டமன்றம் முதல் கூட்டத்தொடரிலேயே அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 13ஆம் தேதி இந்த முதல் கூட்டத்தொடரின் இறுதி நாள், நாளை மறுநாள் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானம் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கொண்டுவரப்படவிருக்கிறது. அதோடு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதைப் போல அந்த தீர்மானத்தை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஏற்கனவே கடந்த ஆட்சியாளர்களால் ஏதோ ஒப்புக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவரிடத்தில் எந்த விதமான அழுத்தமும் தராமல் வலியுறுத்தலும் செய்யாமல் விட்டுவிட்டதைப் போல் அல்லாமல் நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானத்தை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி போதுமான அளவுக்கு அழுத்தமும் வலியுறுத்தலும் தந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழகத்திலே அந்த நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்று தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது. இந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கிற அந்த தேர்வுகளை பொறுத்தவரை அந்த மென்மையான போக்கு என்பது நிச்சயம் இருக்கும். பழைய மாதிரியைப் போல் மிக கடுமையாக மாணவர்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே கடுமையை காட்டி அவர்களுடைய மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் மிக மென்மையான போக்கில இந்த தேர்வுகள் நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.